அறிவார்ந்த தமிழர்களே, அன்பான காலை வணக்கம். இந்த இலக்கிய காலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மலர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பேராற்றலை வணங்கி இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வள்ளல் வள்ளலார். சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளலாரைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். உலகத்தில் ஆயிரம் வள்ளல்கள் உண்டு, ஆனால் வள்ளல் என்று சொன்னால் நம் வள்ளலாரைத்தான் குறிக்கும். ஏனென்று அவருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்தவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதை பற்றி நாம் இன்று சிந்திப்போம். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம். வாழையானது எப்படி தனக்கு வாரிசுகளை உருவாக்குவதைப் போல, அடுத்த தலைமுறை உருவாக்குவது போல, நம்முடைய ஞானிகளுடைய பரம்பரை வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், பட்டினத்தார், தாயுமானவர், வள்ளலார். இப்படி நம்முடைய தமிழ் இலக்கியங்களில், தமிழ் மரபில் ஞானிகளாக இருக்கக்கூடிய வள்ள பெருமக்கள் பலர். அதில் வள்ளலார் என்பவர் மிக சிறந்த ஆன்மீனைய தொண்டினை மக்களுக்கு வழிகாட்டியாக நின்று செய்துள்ளமை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் வாழை என்பது எத்தகைய பெருமையுடையது என்று சொன்னால், வாழை இலை, கனி, காய் எல்லாமே பயன்படும் நமக்கு. அதுபோல தன்னுடைய உடல் உயிர் அனைத்தையும் இந்த உலகிற்காக கொடுக்கக்கூடிய பெருமக்களைத்தான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்று மிக அழகாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளலாரை பெற்றவர்கள் ராமையா பிள்ளை, சின்னம்மையார். ராமையா பிள்ளை பெற்றெடுத்த ராமலிங்கம், சின்னம்மாள் பெற்றெடுத்த சிதம்பரம் பிள்ளை என்று கூட இவரை நாம் மிக அழகாக குறிப்பிடலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம்னா மிகவும் அழகாக இருக்கும். கருநீருக்கானும் திருநீருக்கான், கரு உண்டாகக்கூடிய அளவிற்கு திருநீரை கொடுத்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய சிவபெருமான். சிவபெருமான் மனித உருவில் வந்து சின்னம்மையார் வீட்டில் வந்து உணவு கேட்கிறார். பசிக்கு உணவிடுங்கள் என்று சொல்லி உடனே அவருக்கு உணவிடுகிறார். உணவு உண்ட பிறகு, என்னுடைய பசியை தீர்த்த நீ, உன்னுடைய வயிற்றில் ஒரு கரு உண்டாகும், அந்த கருவானது உலகத்தில் உள்ள மக்களுடைய பசியெல்லாம் தீர்க்கும் என்று சொன்னார். அவருடைய கணவராக இருக்கக்கூடிய ராமையா பிள்ளை அவர் பெயர் வைக்கும்போது தான் வணங்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரர் என்ற தான் வணங்கக்கூடிய இறைவனுடைய பெயரைத்தான் ராமலிங்கம் என்று வைத்தார். அதே போல ராமலிங்கம் என்ற பெயருடைய அழகை நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும், ராமன் லிங்கம், ஒன்று வைணவம், இன்னொன்று சைவம், இரண்டையும் ஒன்றுபடுத்தக்கூடிய அளவிற்கு, உலக சமயங்களுக்கெல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய அளவிற்கு, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற மகா மந்திரத்தை அவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஜோதி என்பது ஒளி, ஒளி என்பதுதான் இறைவன். அந்த இறைவனுடைய பெருமையை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் திருவருட்பா என்ற அருட்பாவினை நமக்காக பாடியுள்ளார். அவருக்கு பாடல் பாடி எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் எல்லாம் இல்லை, தான் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான். அப்படித்தான் திருவருட்பாவை எழுதினார். இதில் ஆறு திருமுறைகள் உள்ளன. முதல் ஐந்து திருமுறைகள் இறைவன் திருவருளை வேண்டி பாடப்பட்டவை. ஆறாம் திருமுறை இறைவன் திருவருளால் பாடப்பட்டவை. இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லலாம். இவருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை, அவர் இவர் மீது மிகுந்த அன்புடையவர், ஆனால் இவர் சரியாக படிப்பதில்லை என்று வருத்தம் கொண்டார். இருந்தாலும் அவர் இல்லாத பொழுது தன் அன்னியாரிடம் உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய வழக்கமுடையவர் நம்முடைய வள்ளலார். அன்னியார் அவருக்கு உணவிடும்போது மிகவும் வருத்தப்படுவார். ஏன் நீ இப்படி இருக்கிறாய், அண்ணன் சொல்லும்படி ஏன் நடந்து கொள்வதில்லை என்று கேட்பார். உடனே நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
அப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொன்னார். நீ நன்றாக கல்வி கற்று கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும், அண்ணன் சொற்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு எனக்கு மேலே ஒரு அறையை கொடுங்கள், நான் ஒரு கண்ணாடி கொடுங்கள் என்று சொன்னார். அந்த கண்ணாடியில் இறைவனை பார்த்து வணங்கி கொண்டு தன்னுடைய புலமையை வளர்த்து கொண்டார். ஒரு நாள் சபாபதி பிள்ளை அவர்கள் உடல்நலம் குன்றிய போது அவருக்கு பதிலாக இவர் அந்த சொற்பொழிவுக்கு செல்கிறார். அண்ணனால் வர முடியவில்லை என்று சொல்வதற்காக செல்கிறார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்த பிறகு ஏன் இத்தனை மக்களை நாம் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி அவரே சொற்பொழிவாட்டுகிறார். அனைவரும் மிகவும் வியப்படைகின்றனர். அப்படிப்பட்ட அருமையான சொற்பொழிவை அவர் பேசுகிறார். அதை கேட்ட பிறகு அண்ணனிடம் வந்து எல்லோரும் சொன்ன பிறகு தான் மிகவும் சந்தோஷப்படுகிறார். இப்படி ஒரு தம்பியை நாம் இப்படி நடத்திவிட்டோமே என்று சொல்லி இப்படி வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தன்னுடைய பங்கினை மிக அழகாக செய்திருக்கிறார். 1823 அக்டோபர் திங்கள் 5 பிறந்தவர் ஜனவரி திங்கள் 30 1874 இறையோடு கலந்தார். 51 வரை மட்டுமே வாழ்ந்தவர். நமக்கு எல்லா நிலையிலும் வழிகாட்டியாக விளங்கியவர். அவர் 1867 ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது, எல்லோருடைய பசியும் தீர்த்து கொண்டிருக்கிறது. உலகிலேயே இந்த சாதனை எங்கும் நிகழ்ந்ததில்லை. 152 ஒரு அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அது பசிப்பிணியை தீர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதைவிட பெருமை என்ன இருக்கிறது? அது மட்டுமல்ல, அறிவு பசியும் தீர்த்தவர் நம்முடைய வள்ளலார். அவர்தான் முதல் திருக்குறள் வகுப்பினை எடுத்தார். அவர்தான் மிக சிறந்த நூலாசிரியராக விளங்கினார். அவர்தான் மிக சிறந்த பதிப்பாசிரியராக விளங்கினார். அவர்தான் உரையாசிரியராக விளங்கினார். அவர்தான் கல்வெட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக விளங்கினார். அவர்தான் இதழ் ஆசிரியராக விளங்கினார். அப்படிப்பட்ட பெருமையுடைய வள்ளலாரை நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.